வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி சீக்கிரமாக ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெயும் ஊற்றுறேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு நட்சத்திர மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இது ஒன்று ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பொரிய விடணும். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீள நீளமாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு பொரியணும். இப்போ வெங்காயம் நல்லா பொரியட்டும். வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நேர் நேராக கீறியிருக்கேன். அதை இதில் வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. அதையும் போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிடுங்க. நீங்கள் வந்து தீ வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹைலே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஐட்டம்ஸ் ஆட் பண்ண கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாகிரும். ஸோ ரொம்ப லைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கிளறிட்டே இருக்கும்போது ரொம்ப ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு புதினா ஆட் பண்ணுறேன். அந்த கப்லேயே கொஞ்சம் சின்ன கப்பில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ரெண்டும் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா புதினா வந்து ஒரு ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ ரொம்ப வந்து பேச்சுலர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு, குக்கிங்கில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் பிரியாணி தான் இது. டக்குன்னு நம்ம பண்ணுற மாதிரி தான் நான் இது வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன போர்ஷனுக்கு இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கீழே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இதாக தான் செய்யும். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது அது வந்து மிக்ஸ் ஆகிரும். தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளி போடும்போது அதெல்லாம் அந்த ஒரு ஜூசினஸ் இருக்கனால அந்த அடியில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து இதாயிரும். ஸோ நீங்கள் அதை பற்றி இன்னும் வரி பண்ணிக்க வேணாம். இப்போ தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசியணும். இப்போ என்ன பண்ணலாம், எல்லாம் மசாலாஸையும் ஆட் பண்ணி தக்காளியும் அந்த மசாலாஸையும் நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும். இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். 3-4 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதை தான் நீங்கள் நான் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நம்ம போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு நல்லா மசியணும். ஓரளவுக்கு அந்தளவுக்கு வந்து இந்த மசாலாவையும் தக்காளியும் நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ணணும். இந்த ஓரளவுக்கு நமக்கு தக்காளி வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் புளிக்காத தயிர், கெட்டி தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இன்றைக்கி என்ன 1/2 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மசாலாஸையும் சிக்கனையும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து 2 விசில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 30 மினிட்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாஸையும் சிக்கனையும் நம்ம வந்து கிண்டும் போதே வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து வந்து குக் ஆகிரும். ஸோ நம்ம டக்குன்னு விசில் வச்சு எடுக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆகிரும். ஸோ சிக்கன் வந்து பிரச்சனையே இல்லை, டக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகிரும். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அரிசி ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இப்போ வந்து 500 கிராமுக்கு நான் வந்து 350-400 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து தண்ணியில் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து அதை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதில் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது இதில் பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தண்ணியோட அளவு தான். ஆல்ரெடி மசாலாவில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ எந்த கப்பில் எடுத்தேனோ அரிசியாக அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நீங்களும் அதை கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்தேன். ஃபுல் மீடியம் ஹையில் வச்சு எடுத்தேன். நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. ஒரு பீஸ் கூட உடையவே நல்லா வந்திருக்கு. எந்த ஒரு அரிசியும் வந்து ரொம்ப உடையவோ குழையவோ இல்லை. நல்லா கரெக்டான இதுக்கு வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படிமா இருக்குது பிரியாணி? ஆ வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.